வெல்கம் டு ப்ளோயிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற சினிமா அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக ஆக்டர் விஜய் நடித்து டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்க கோட் படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் அஃபிஷியலாக சென்சார் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 55 minutes இருக்குது. அதேமாரி டேரக்டர் வெங்கட் பிரபு அவரோட எல்லா படத்துலேயும் சிக்னேச்சராக எண்டில் ப்ளூபர்ஸ் வீடியோ போடுவாங்க. அதேமாரி கோட் படத்துலேயும் 3 minutesக்கு அந்த ப்ளூபர்ஸ் வீடியோ வச்சுருக்காரு. ஆக்டர் விஜயோட ஃபேன்ஸுக்கெலாம் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அவரோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் ஃப்ளாக் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது கூடவே இவங்களோட கட்சிக்கான ஒரு சாங்கையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த சாங்கை மியூசிக் டைரக்டர் தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் மாரிஸ் லவரஸ் டைரக்ட் பண்ணியிருக்க வாழைப்படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க டேரக்டர்ஸ்லாம் கலந்துருந்தாங்க. எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லாவே பாராட்டினாங்க. ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா, டேரக்டர் மாரிசலராஜுக்கு அவர் ரியல் லைஃப்பில் அவருக்கு நடந்த கதையை தான் இந்த படமாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன படமாக. ஸோ இந்த படத்தை தான் அவர் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணணும்னு பார்த்தாரா. ஆனால் இந்த படத்தை அவரோட 4வது படமாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்குள்ளேயே டேரக்டர் பிஎஸ் வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணி ஆக்டர் சூரி ஆனாபென் நடிச்சிருக்க கொட்டுக்காலியும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ண கூழாங்கல் படம் ரொம்ப வரவேற்பு எடுத்து இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு. அதேமாரி கொட்டுக்காலியும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான மெயினாக ஸ்பெஷலாக இந்த படத்துக்கான மியூசிக்கும் எதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்லை. ஸோ இந்த படமும் வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் சேதுபதி அவரோட 50வது படமான மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிச்சு. அதேமாரி அந்த படத்துக்கான இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே அதிகமாக வாட்ச் பண்ண படத்தில் இப்போ மகாராஜா தான் இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஓடிடியில் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று ஆக்டர் தனுஷ் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண அவரோட 50வது படமான ராயன் August 23 அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. அதேமாரி ஆக்டர் பிரபாஸ் நடிச்சிருக்க கல்கி படம் August 22 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 படத்தோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளூயிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.